Welcome to my sainiviskitchen channel. In the video, we will talk about a rich and royal faluda. We will talk about a milkshake and ice cream. So, we will talk about a normal recipe. We will talk about a normal recipe. We will talk about a summer recipe. That is the watermelon pulse. We will talk about a positive response. We will talk about a positive response. நீங்க வந்து சம்மர் ரெசிபிஸ் போடுங்கக்கா ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்லியிருந்தீங்க. ஸோ அதுக்காக தான் ஒரு ராயல் ஃபலூடா இப்போ நம்ம வந்து செஞ்சுருக்கோம் சேனலில். ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும், அந்த பேர் கேட்டாப்பிலே நல்லா ரிச்சாக இருக்கும். ஸோ வாங்க நான் வந்து ரொம்ப பேச விரும்பலை, ரெசிபி வந்து பாருங்க சூப்பர் டூப்பராக இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபலூடாவுக்கு ஃபர்ஸ்ட் வந்து நான் சப்ஜா சீட்ஸை வந்து சோப் பண்ணிடலாம் தண்ணியில். ஸோ ரொம்ப குளிர்ச்சி இந்த சப்ஜா விதை, இது வந்து எல்லா கடைகள்லையுமே உங்களுக்கு தாராளமாக இப்போ வந்து கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ண போகிறேன்னா சேமியா வந்து குக் பண்ணி எடுத்துக்க போகிறோம் ஃபலூடாக்கு. நீங்கள் வந்து சேமியா வந்து இல்லை லாங் சேமியா தான் இருக்கணும்னு இல்லை, நான் வந்துலாம் பாருங்கள் இந்த சின்ன சேமியா தான் யூஸ் பண்ணுறேன். நம்ம சாப்பிட்றதுக்கு தானே, நீங்கள் வந்து பெரிய ஃபலூடா தான் பண்ணணுன்ற அவசியம்லாம் இல்லை, இந்த மாதிரி சேமியாவும் நீங்கள் வந்து பண்ணலாம். ஸோ வந்து தண்ணி வந்து நல்லா சூடாகிக்கட்டும். இப்போது சேமியா வந்து நம்ம பாயில் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இது என்னன்னு பார்த்தீங்கன்னா 4 types ஆஃப் ஜெல்லி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். நீங்கள் வந்து டேரெக்டாக ரெடிமேட் பவுடர் கிடைக்கும், அதுலேயே நீங்கள் வந்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருப்பாங்க, ஜஸ்ட் அதில் வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து பாயில் பண்ணால் மட்டும் போதும். ஸோ நான் இந்த என்ன பண்ணேன்னா ஜெலாட்டின் பவுடர் வந்து வாங்கியிருந்தேன். ஜெலாட்டின் வந்து கொஞ்சம் வந்து தண்ணியில் சோப் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து ஒரு பேன் எடுத்துக்கோங்க. பேனில் வந்து ஒரு 4 tablespoons வந்து 1 cup அளவுக்கு தண்ணியும், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுகர், உங்களுக்கு எவ்வளோ இனிப்பு வேணுமோ அந்த இனிப்பு போட்டுட்டு அதுக்கடுத்து நம்ம மெல்ட் பண்ணி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா ஜெலாட்டின், ஒரு 30 minutes நல்லா சோக் ஆகணும். அதுக்கடுத்து அந்த ஜெலாட்டின் பவுடரை உள்ளே போட்டுட்டு நல்லா கம்ப்ளீட்டாக கூல் ஆனதுக்கப்புறம் இந்த மாதிரி 4 டிஃப்ரெண்ட்டாக பிரித்து கலர்ஸ் நீங்கள் வந்து உங்களுக்கு வேணும்னா சேர்த்துக்கலாம். அதே போல் எசன்ஸ் நான் வந்து ஊற்றியிருக்கேன். இது வந்து ரோஸு, இது வந்து இது ராஸ்பெரி, இது வந்து கேசரு, இது வந்து நார்மலான ஒரு இது. ஸோ இந்த மாதிரி கலர்ஸ் யூஸ் பண்ணி பண்ணோம்னா உங்களுக்கு ஃபலூடா வந்து ராயல் ஃபலூடான்றதுக்கு நேம் கேத்தாப்லையே ரொம்ப ரிச்சாக இருக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நான் ஆல்ரெடி ஒன்று வந்து அன்மோல்ட் பண்ணிட்டேன். சஜீஷ் சொன்னார் இதே அன்மோல்ட் பண்ணி காட்டுன்னு, பாருங்கள் ஜெல்லி எவ்வளோ சூப்பராக வந்திருக்குன்னு. ஸோ இது வந்து ரோஸ் ஜெல்லி, இப்போ நான் இதை வந்து அன்மோல்ட் மட்டும் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து சுற்றியில் இந்த மாதிரி லைட்டாக எடுத்து விட்டுருங்க. எடுத்து விட்டுட்டு இந்த மாதிரி இதுலேயே வந்து உங்களுக்கு எந்த மாதிரி சைஸ் வேணுமோ இப்படி நீங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு கொடுத்துட்டிங்கன்னா அழகாக வந்துடும் ஜெல்லி பாருங்க. போ பாருங்க, ஸோ ஜெல்லி பாருங்க ரொம்ப சூப்பராக வந்து நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. கோட் ஃபலூடா மாதிரி எல்லா ஜெல்லியும் அன்மோல் பண்ணிக்கலாம். இந்த ஜெல்லி வந்து மஸ்ட்ன்ற அவசியம் வந்து கிடையாது, உங்களோட இன்னோவேஷன் தான் எல்லாமே. இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து நல்லா காய்ச்சி ஆற வச்ச சில்லுன்னு மில்க் எடுத்து வச்சுக்கேன். அதாவது நம்ம காய்ச்சிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க, அப்படின்னா நல்லா சில்லுன்னு இருக்கும், நல்லாயிருக்கும். அதுக்கடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா சுகரு, சுகர் வந்து ஒரு கொஞ்சமாக போடுங்க, ஏன்னா நம்ம மற்றதில் எல்லாத்துலேயுமே போடுறோம்ல. ஸோ இது வந்து ஒரு 2 to 3 tablespoons அளவுக்கு சுகர் சேர்த்துக்கலாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் சிரப்பு, இந்த இருக்கு பாருங்கள் ரோஸ் சிரப், நீங்கள் எந்த பிராண்ட்னாலும் எடுத்துக்கலாங்க. இதில் வந்து ஒரு 3 to 4 tablespoons அளவுக்கு ஊற்றிக்கோங்க. அடுத்தது வெண்ணிலா, வெண்ணிலா ஐஸ்கிரீம் வந்து நல்லாயிருக்கும் உங்களுக்கு. மற்ற ஃப்ளேவரும் போடலாம் ஆனால் நீங்கள் வந்து இந்த வெண்ணிலா எடுக்கிறப்போ உங்களுக்கு வந்து இன்னும் நல்லாயிருக்கும். நீங்கள் கரண்ட் போனால பாருங்கள் மெல்ட் ஆகிடுச்சு. ஸோ இது வந்து எதுக்காக நம்ம இப்போ இதில் சேர்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வந்து க்ரீமியாக ஆகும், அதுக்காக தான் நம்ம வந்து இந்த பாலிலே வந்து நம்ம சேர்க்குறோம். ஸோ போதும், இப்போ நம்ம இதை வந்து மிக்சியில் நல்லா பிளெண்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. இப்போ அரேஞ்ச்மெண்ட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள், நம்ம பாயில் பண்ணி எடுத்து வச்சுருக்க சேமியா. அடுத்தது இதெல்லாம் டெக்கரேஷன் உங்களோட இனோவேட்டிவ் தான், நீங்கள் வந்து சிம்பிளாக பண்ணணுனாலும் பண்ணலாம், இல்லை எவ்வளோ எவ்வளோ சேர்க்கணுனாலும் சேர்க்கலாம். இது வந்து டூட்டி ஃப்ரூட்டி, அடுத்து நம்ம ஊற வச்ச சப்ஜா சீட், அடுத்து கொஞ்சம் இன்னும் அழகுக்காக வந்து செர்ரிஸ், அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருக்க கலர்ஃபுல் ஜெல்லிஸு,
அப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்கிற பிளெண்ட் பண்ணி எடுத்து வச்சிருக்கிற அந்த ரோஸ் சிரப், ஸோ ரோஸ் மில்க் மாதிரி தான் இது ஆல்மோஸ்ட். ஸோ அதை எடுத்து வச்சிருக்கிறோம் சர்வ் பண்ணுறதுக்கு ஒரு ஜயாண்ட் ராயல் ஃபலூடா. ஸோ நேம் கேட்டாப்லேயே அது ரொம்ப ராயலாக இருக்கணும் பார்த்தீங்களா, அதுக்காக நான் வந்து நல்ல ஒரு பெரிய கிளாஸ் வந்து எடுத்து வச்சிருக்கிறேன். ஸோ வாங்க இப்போ நம்ம வந்து இதை அரேஞ்ச்மெண்ட் பண்ணிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எடுத்தோடனே வந்து என்ன பண்ணலாம்னா, முதல் வந்து நம்ம கலர்ஃபுல் ஜெல்லிஸ் வந்து போட்டுக்கலாம். ஸோ எல்லா கலர்ஸ் வந்து கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். ஸோ தட் இன்னும் வந்து அழகாக இருக்கும். இது எல்லாமே நம்மளோட இனோவேஷன் தாங்க, இனோவேஷன் தான். நம்மளுக்கு வந்து இதில் ஜெல்லிஸ் எல்லாம் போடாமையும் பண்ணலாம், போட்டும் பண்ணலாம். அடுத்தது கொஞ்சமாக நம்ம எடுத்து வச்சிருக்கிற இந்த சேமியா. அடுத்தது கொஞ்சம் சப்ஜா விதை. இதுல வந்து ஃப்ரூட்ஸ் கூட சில பேர் சேர்ப்பாங்க, பட் நான் வந்து ஃப்ரூட்ஸ் சேர்க்கல. அடுத்தது கொஞ்சமா ஃப்ரூட்டி ஃப்ரூட்டி. அடுத்தது சும்மா ஒரு ரெண்டு செரி மட்டும் போட்டுக்கலாம். போட்டுட்டு இப்ப நம்ம எடுத்து வச்சிருக்கோம் பாத்தீங்களா இந்த சிரப்பு, இந்த சிரப்பை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதுல உன்ன வந்து இன்னொரு லேயர் வந்து அடுத்து ஆட் பண்ணலாம். இன்னும் கொஞ்சம் மேல ஜெல்லி. கோட் ஜெல்லி. அடுத்தது இன்னும் கொஞ்சம் கூட சேமியா. அடுத்தது கொஞ்சமா இது மேல இந்த ஹெர்ஷீஸோட ஸ்ட்ராபெரி சிரப் நான் வந்து கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நம்மளுடைய ஐஸ்கிரீம், ஐஸ்கிரீம் வந்து நீங்க எந்த ஃபிளேவர்னாலும் வைக்கலாங்க. இப்போ இது மேல கொஞ்சமா டூட்டி ஃப்ரூட்டி. அடுத்தது கொஞ்சமா இந்த ஸ்ட்ராபெரி சிரப். அடுத்தது மேல டாப்ல ஒரு செர்ரி. பாருங்க நம்மளுடைய ஒரு ராயல் ஃபலூடா எவ்வளவு சூப்பர் டூப்பரா வந்து ரெடி ஆயிருக்குன்னு பாருங்க. நம்ம பேருக்கு ஏத்தாப்லயே ஒரு ராயல் ஃபலூடா ரொம்ப ரொம்ப அட்டகாசமா ரெடி ஆயிடுச்சு. சைட்ல எல்லாம் பாருங்க அந்த ட்ரிஸ்லிங் ஆகி அவ்வளவு சூப்பரா இருக்கு. அந்த லேயர்ஸ் வந்து உங்களுக்கு அப்படியே தெரியும், ரொம்ப கலர்ஃபுல்லா ரொம்ப ரிச்சா இருக்குது. சோ வாங்க நம்ம டேஸ்ட் பண்ணி பாத்திரலாம். சோ பாருங்க டேஸ்ட் பண்ணிடலாம். அந்த ரோஸ் மில்க் கூட இருங்க, சாய் கேக்குறேன், சாயே சாப்பிட்டு சொல்லட்டும். வாங்க சாய், இங்க பாருங்க சாய், இருங்க இருங்க. அங்க பாருங்க எப்படி இருக்கு சொல்லுங்க, சூப்பரா இருக்கா, டேஸ்டா இருக்கா சாய், பிடிச்சிருக்கா சாய்க்கு. சூப்பரா இருக்கா, சான்ஸே இல்ல, சான்ஸே இல்லையா, சூப்பரா இருக்கு. கடையில விட ரொம்ப சூப்பரா இருக்கு. வாவ், தேங்க் யூ சஜீஷ், தேங்க் யூ. சரி சரி, எனக்கு கொஞ்சம் வைங்க, அப்படியே ஃபுல்லா அந்த ராயல் ஃபலூடாவே நீங்களே எடுத்துருவீங்க போலயே. சோ நீங்களும் வந்து இந்த ரெசிபியை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க, அவ்வளோ டேஸ்ட் வந்து சூப்பர் டூப்பரா வந்து இருக்குது. ஆமா, குழந்தைங்களுக்குலாம் வந்து ரொம்ப பிடிக்கும், அவ்வளோ ஒரு அட்டகாசமான ஒரு ரெசிபி. என்னங்க உங்களுக்கு எல்லாருக்குமே ரெசிபி எப்படி ரொம்ப பிடிச்சிருந்தா,
ஸோ எங்களுக்கு வந்து யாரு வீடியோ எடுக்கிறது யாரு சாப்பிட்றதுன்ற ஒரே காம்படிஷனா இருக்குது. பட் இன்னும் கொஞ்சம் கூட நான் எக்ஸ்ட்ராவா தான் செஞ்சிருக்கேன், இன்னும் ஒரு ரெண்டு ஃபலூடா போடுற அளவுக்கு தான் செஞ்சிருக்கேன். உங்களுக்கு வந்து இந்த ஜெல்லி எல்லாம் மிக்ஸ் எக்ஸ்ட்ரா எக்ஸஸ் ஆனா கூட நீங்க வந்து குழந்தைங்களுக்கு வந்து கொடுக்கலாம். நார்மலா அவங்க வந்து ஜெல்லி சாப்பிடுவாங்க, அப்படி இல்லை அப்படின்னா நீங்க வந்து இந்த ஐஸ்கிரீம்ஸோட மேல வந்து நீங்க அப்படியே அந்த ஜெல்லி போட்டு சாப்பிட்டோம்னா சூப்பரா இருக்கும். இது ஆல்ரெடி நம்ம வந்து தீபாவளி நியூ இயர் விருந்துக்கு வந்து நம்ம போட்டிருந்தோம். ஸோ சூப்பரான ஒரு ராயல் ஃபலூடா, ரொம்ப ரிச்சா, ரொம்ப ரொம்ப ரிச்சா இருக்கும். நீங்க வெளியில சாப்பிட்றதுக்கு இந்த மாதிரி வீட்லயே வந்து செஞ்சு சாப்பிடுங்க, ரொம்ப ஹெல்தியும் கூட. நீங்களே வந்து பார்த்து பார்த்து செய்யறீங்களா பாத்தீங்கன்னா நம்மளுடைய குடும்பத்துக்கு அதுவே ஒரு தனி சந்தோஷம் தான் நம்மளுக்கு கிடைக்கும்னே நான் சொல்லுவேன். ஸோ கண்டிப்பா இந்த ராயல் ஃபலூடா நீங்களும் வீட்டுல செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படின்னா நான் போடுற ரெகுலர் அப்டேட்ஸ் உங்க நோட்டிபிகேஷன்ல ரொம்ப ஈஸியா வந்துட்டே இருக்கும். நல்லா சொல்லணும். Thank you. சாய் ராயல் ஃபலூடா எப்படி இருந்தது? சூப்பர் இருந்துச்சா? இன்னும் வேணுமா சாய்க்கு? இன்னும் வேணுமா அந்த ராயல் ஃபலூடா? பாருங்க வேணும் வேணும்னு கேக்குறான். இந்த குச்சி குட்டி வந்து இப்ப வந்து இந்த சம்மருக்கு வந்து குடிக்க போறாங்க. பெங்களூர்னு பேரு தாங்க, பட் பாருங்க பேர்த்து ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. சோ நாங்களும் ராயல் ஃபலூடா சாப்பிட போறோம், நீங்களும் வீட்டுல கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பை. ஓ சாய்.